வெல்கம் டு தர்ஷன் குட்டி சேனல். கதை கேட்கலாம் வாங்க. அது ஒரு பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூலு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய பொண்ணுங்க வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போது அந்த குட்டி குட்டி குழந்தைங்க குட்டையாக பாவாடை போட்டு சட்டை போட்டுட்டு ரெட்டை ஜட்டை போட்டுட்டு பார்க்கவே அழகாக இருக்கக்கூடிய அந்த யூகேஜி பிள்ளைங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே வேகமாக வாத்தியார் வர்றாரு. வந்த உடனே சத்தம் போடுறாரு, வீட்டு பாடம் செய்யாதவங்கள்லாம் எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பாதி பேர் அந்த கிளாஸ் ரூமில் பாதி பேர் எந்திக்கிறாங்க. எல்லோரும் பெஞ்சு மேலே ஏறி நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லோரும் ஏறி நிற்கிறாங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து பார்க்கவே ரொம்ப பாவமாகனு அழுதுகிட்டே நிற்குது. இவர் அதை பார்த்த உடனே என்னன்னு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் போகிறாரு. போன உடனே கேட்குறாரு, என்னம்மா என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் எழுதலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, சார் எனக்கு அந்த வீட்டு பாடம் புரியலை சார், அதனால தான் என்னால் எழுதலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரிம்மா உனக்கு புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அம்மா இருக்கிறாங்கள உங்கள் அம்மாக்கிட்ட நீ கேளு, கேட்டேன்னா அவங்க வந்து உனக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வாத்தியார் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, இல்லை சார் எனக்கு அம்மாவே கிடையாது சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இவருக்கு உடனே அச்சையோ நம்ம இப்படி அந்த பொண்ணை போய் நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே, காலையிலே வந்த உடனே கஷ்டப்படுத்திட்டோமே, சரிம்மா நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு பெஞ்சில் இருந்த பொண்ணு கீழே இறங்க சொல்லிட்டாரு. கீழே இறங்கின உடனே, சரி பரவாயில்லம்மா உனக்கு வந்து இப்போ நீ அம்மா இல்லைன்னு சொல்கிற, உங்கள் அப்பாக்கிட்ட கேட்டு எதுவாக இருந்தாலும் நீ தெரிஞ்சுக்கிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுகிட்ட மறுபடியும் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, சார் எனக்கு வந்து அப்பாவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லுது. இவருக்கு அப்படி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. என்னடா இந்த பொண்ணு எப்படிடா இருக்குது, வீட்டில் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, எப்படித்தான் அந்த பொண்ணு இருக்குது, ரொம்ப கஷ்டப்படும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலையில் வந்தவுடனே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய், இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தலையை வந்து தடவி கொடுத்துட்டே கேட்குறாரு. அப்போ சரி நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாத, இப்போ நீ வீட்டில் வந்து யார் கூடமாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு வாத்தியார். அதுக்கு அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து மம்மி டேடியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. காலையிலேயே வாத்தியாருக்கு வந்து பயங்கரமான டென்ஷன். அதை வெளியில் காட்டிக்காம அந்த பொண்ணு தலையை மறுபடியும் தடையை கொடுக்குறாரு. வேறு ஒன்றும் இல்லைம்மா, காலையில் வந்து நான் என் பொண்டாட்டி முகத்தில் முழிச்சிட்டு வந்தேன், அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. செவுத்தில் ரெண்டு முட்டு முட்டிட்டு திரும்பி நின்று குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏதோ பெரிய லெவலில் எதிர்பார்த்து உள்ள வந்திருப்பீங்க, இந்த மாதிரி தான் சின்ன சின்ன ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி கதைகளை நீங்கள் கேட்கணும் விரும்பினா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.